தங்க விக்கிரக மாதிரி உங்களுக்கு ஒரு பொன்பாண்டை பிறந்திருக்கு. அம்மா எப்படி இருக்கா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் மயக்கம் தெரிஞ்சது. குழந்தைய பார்த்துட்டு இப்பதான் தூங்குறாங்க. வெரி குட் வெரி குட். நான் அப்பவே நினைச்சேன் எனக்கு வேலையே இருக்காதுன்னு. லீலாவுக்கு குழந்தைதான் இல்லையே தவிர இந்த மாதிரி பிரசவம் எல்லாம் எவ்வளவோ பாத்துருக்கு. நல்ல கைலாசி உங்க குழந்தைக்கு 100 ஆயிரம். தேங்க்யூ டாக்டர். நான் வரட்டுங்களா? இந்த இது என்னுடைய அன்பளிப்பா வச்சுக்க. ஐயா வேண்டாங்க வேண்டாங்க. ஐயா நாங்க ஏழைதாங்க. நாங்க செஞ்ச சின்ன உதவிக்கு உங்ககிட்ட நாங்க பலன் எதிர்பார்க்கல. ஐயா அப்பா உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. சரி உனக்கு வேற எந்த உதவி வேணாலும் கேள் நான் செய்யறேன். ஐயா எங்களுக்கு குழந்தையே இல்லைங்க. இதே மாதிரி எங்களுக்கும் குழந்தை பிறக்கணும்னு நீங்க வேண்டிக்கங்க. நிச்சயமா நிச்சயமா. உன்னுடைய ஏக்கம் எனக்கு புரியுது. என் மனைவிக்கு எட்ட குழந்தை பிறந்திருந்தா ஒரு குழந்தைய நான் உனக்கே கொடுத்துருவேன். இந்த வார்த்தையே போதும் ஐயா. இந்த வார்த்தையே போதுங்க. நான் வரட்டுமா? ஐயோ போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க. நிஜமாவே அவங்களுக்கு ரத்த குழந்தைதான் பிறந்துச்சு. அப்படின்னா ஒரு குழந்தை எடுத்துன்னு மறைச்சு வச்சுக்கியா? அதுல என்ன தப்பு? ரெண்டு குழந்தைய வச்சுக்கிட்டு அவங்க என்ன செய்ய போறாங்க? ரெட்ட குழந்தை பிறந்தா ஒரு குழந்தைய நிச்சயமா தரேன்னு அந்த ஐயா சொல்லல. அப்புறம் என்ன? ஒடி பைத்தியம் வாயிருக்க அது சுலபமா சொல்லிடும். ஆனா மனசு வர வேண்டாம். நம்ம ரொம்ப ஏறிங்க. இந்த குடிசையில இந்த குழந்தைய எப்படியுமா சுகமா வளர்க்க முடியும்? சுகமா? பணம் காசு இருந்தா தான் சுகமா? இப்ப பாரு இந்த குழந்தைய நான் எப்படி வளர்க்க போறேன்னு பாரு. பங்களாவில தேடினாலும் கிடைக்காத அன்பும் பாசத்தை ஊட்டி இந்த குழந்தைய நான் வளர்க்க போறேன். ராஜாத்தி என் பட்டு என் செல்லும். Thank you.
பாட்டு மருந்து சாப்பிடுங்க மருந்த இன்னும் நான் எதுக்காக உயிரோடு இருக்கணும் பாட்டி அப்படியெல்லாம் சொல்லாதீங்க வாணி இளவரசி மாதிரி இருக்க வேண்டிய நீ இப்படி வேலைக்காரியா கஷ்டப்படுறதை பார்க்கும்போது அந்த வேதனையை என்னால பொறுக்க முடியல அம்மா உன்னை பெத்தவங்க இருந்தா நீ இப்படி இருப்பியா இப்பதெல்லாம் எதுக்கு பாட்டு முடிஞ்சு போனது தொடரவா போகுது அடிய வாணி எங்கிட்ட தொலைஞ்சு போயிட்ட வேலைக்காரிய கூட இப்படி கூப்பிட மாட்டாங்க சித்தியம் சித்தி போட்டம் பாட்டி வாணி வந்து சித்தி नाने रात्रि वाड़ा ஊர் வேல மூக்கு பிடிக்க கொட்டிக்கறாரே வேல செய்த என்னவன் வேல செய்யறதுல ஒரு அளவுவானா கீழ சுடு தண்ணி வச்சு தினசரி மாடி மேல கொண்டாந்து கொட்டுவீங்கற ஏன் பாத்ரூம்ல தான் ஹீட்டர் இருக்குல்ல அத ரிப்பேர் பண்ணி வச்சிட்டாய்னா பணத்துக்கு எங்க போறது மாசா மாசா அந்த வக்கீல் வந்து நமக்கு பிச்சை காசு கொடுக்கணும் செத்து போறவங்க அண்ணே அவள லட்சணமா ஏற்பாடு பண்ணிட்டு போயிருக்காரு இருக்கிற ஆஸ்தி பூராவும் வாணி மேல எழுதி வச்சாச்சு கேவலம் உங்களை ஒரு காடினா போட்டுக்க கூடாதே கூட பிறந்த தம்பின்னு பேரு உங்க மேல அவருக்கு அவ்வளவு நம்பிக்கை எப்படி நம்பிக்கை வரும் உன் பேச்ச கேட்டு பாகத்தை பிரிச்சுக்கிட்டு வெளியில போயிட்டோம் வந்து சேர்ந்ததுங்க உங்க பட்டாளம் சின்ன தீத்தானுங்க வேற வழி இல்லாம மறுபடியும் அண்ணன் காலில் விழுந்து இப்ப அவரு சோத்த தின்னுட்டு இருக்கிறோம் எப்படியோ நடந்தது நடந்து போச்சு வாணிக்கு ஒரு அழகான மாப்பிளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சு விட்டு கடைசி வரையில அவங்க நிழல்ல இருந்துட்டு போவோமே ஓ நீங்க அப்படி நினைச்சிட்டு இருக்கீங்களா என் தம்பி கோபாலன் வீட்டுல எதுக்காக வச்சிருக்கிறேன்னு தெரியுமா என்ன நம்ம பொண்ணு சீலாவானு கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம்னு நினைச்சிட்டு இருப்போம் ஐயோ ஐயோ அதுதான் இல்ல வாணியான கட்டி வச்சு இந்த ஆட்சி பூராவ நம்மள விட்டு போகாம பத்திரமா பாதுகாக்கறதா என் திட்டம் இது கடவுளே வந்தாலும் மாத்த முடியாது அக்கா இந்த ஷோக்கு நான் பாலிஷ் போட்டுமா வேண்டாம் ராஜா நான் போட்டுக்கிறேன் உங்க அம்மா பார்த்தங்க நான் சுட்டுவாங்க ஏ வாணி சோப்பு எங்கடி ஐயோ மறந்துட்டேன் கொண்டு வர திட்டி இதுக்கு வேற நார்மா மூஞ்ச பாரு போ போ வாணி என்னைய அடிக்கடி கொஞ்சம் கவனிக்க கூடாதா இப்ப என்ன செய்யணும் ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது இப்ப என்ன செய்யற இந்த ஜிப்பாவை கொஞ்சம் பட்டன் வச்சு கூட எல்லா பட்டனும் சரியா தான் இருக்கு வாணி வாணி உன்ன பார்த்தா ரொம்ப பரிதாபமா இருக்கு இத பாரு நீ மட்டும் நான் சொல்றபடி நடந்துட்ட அப்புறம் இந்த வீட்ல உன்னை யாரும் ஒண்ணும் செய்ய முடியாது நீ தான் என்ன நம்பவே மாட்டேங்கறியே இத பாரு நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க அம்மா வாணி 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 மம்மி 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 பார் மம்மி 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 பார் மம்மி இல்ல மாமி இவ வேணும்னு செய்திருக்கா இவளுக்கு என் மேல ரொம்ப பொறாமை எனக்கு ரொம்ப பிடிச்ச காஸ்ட்லி டிரஸ் மாமி இது என்னடி அவ வரைக்கும் வரக்கே இல்ல சித்தி அது என்னடி என்னடி
இட்லிய வாணி கொடுத்துட்டு வாங்க. நாகு, நான் சொல்றத கேளு. வாணி பசியோட அழுதுகிட்டு இருக்கு. ரெண்டு நாளா போதும் சிபார்த்து வாய மூடுங்க. அவளுக்கு திமிர் அதிகமா போச்சு. இப்படி பட்டி பாட்டா தான் ஒழுங்க பயந்துகிட்டு வேலை செய்வா. நீங்க சாப்பிடுங்க. இந்த கன்றாவியை யார் சாப்பிடுவா? நான் ஃப்ரெண்ட்ஸோட ஈரான் ஹோட்டலுக்கு போய் சாப்பிட போறேன். மம்மி முதல் தேதி அந்த மழைய வக்கீல் வருவானே. வணக்கம், வாங்க, உங்களை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தோம். உட்காருங்க. என்ன மிஸ்டர் சபாபதி, இன்னும் ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஒண்ணு இல்ல, பாதி தலையில வலி, பாதி தலையில இடி. ராமு, அம்மா, வக்கீல காபி பரிகாரம் கொண்டு வா. எதுக்குமா? நான் அவசரமா போகணும். வாணியை கூப்பிடுங்க. வக்கீல் சார், நானும் பாக்குறேன், மாசா மாசம் ஏதோ ஒரு சுமையை கழிச்சிட்டு போற மாதிரி தான் வர்றீங்க. பொறுப்பே ஒரு சுமதானங்களே. உங்க அண்ணன் போகும்போது தன்னுடைய சகலவிதமான சொத்துக்களுக்கும் என்ன ட்ரஸ்டி ஆக்கிட்டு போயிட்டாரு. ஒருத்தருடைய ஆஸ்தி பாஸ்திகளை நிர்வாகம் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டங்க. அது என்னங்க அப்படி சொல்லிட்டீங்க? தாய் நடப்பில்லாத வாணிய வளர்த்துறதுக்கு நாங்க படுற கஷ்டம் இருக்குது. அந்த கடவுளுக்கு தான் தெரியும். பெத்த பொண்ண கூட நான் கவனிக்கிறது இல்ல. ஏன்னா குத்தங்குற சொல்லிடுவாங்களோங்கிற பயம். ஏங்க? ஆமா ஆமா, அந்த பயத்துலதான் நாகு கூட பாதி அடைச்சு போச்சு. அதனாலதான் நான் என்ன சொல்றேன்னா, ஒரு நல்ல மாப்பிளையா பார்த்து வாணிக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வச்சிட்டீங்கன்னா உங்க கஷ்டமும் தீரும், என் கடமையும் முடிஞ்சிடும். அது சரிதான். இது வரைக்கும் எத்தனையோ பயன்களை பார்த்துட்டோம், ஆனா ஒரு பையனாவது எங்க மனசுக்கு பிடிக்கல. ஆமா ஆமா, மனசுக்கு பிடிக்கிறதுன்னா அவ்வளவு சுலபமா என்ன? எனக்கு பிடிச்சா நாகுக்கு பிடிக்கல, நாகுக்கு பிடிச்சா எனக்கு பிடிக்கல. வக்கீல் சார், நீங்களே முயற்சி பண்ணி ஒரு நல்ல மாப்பிளையா பாருங்க. பாருங்க பாருங்க, நாங்களும் பாக்குறோம். என்னமா நீ எடுத்துக்கிட்டு வர? வேலைக்கார எங்க போனா? வக்கீல் சார், வாணிக்கு குழந்தையில இருந்து வீட்டு வேலை செய்யறவன கொள்ள ஆசை. வேலை செய்ய வேண்டாம்னாலும் கேட்காது, ஏதாவது ஒரு வேலை செய்துக்கிட்டே இருக்கும். பெண் குழந்தைன்னா அப்படித்தான் இருக்கும். ஏமா, நல்லா இருக்கிறியா? நல்லா இருக்கேங்க. இந்தம்மா, இந்த மாசத்து பணம் என்கிட்ட இருக்குங்க. அவசரமா வேலை இருக்கு. அவர் ஏன் அநாசிமா தொந்தரப்படுத்திக்கிட்டு? அவருக்கு 1000 வேலை இருக்கும். நல்லா சொன்னீங்க. வரமா வாணி, வாங்க. என்ன பாட்டி அப்படி பாக்குறீங்க? வாணி, எவ்வளவு அழகா இருக்கேம்மா. அப்போ இளவரசி மாதிரி சொன்னேனே? மாதிரி இல்ல அம்மா, நீ உண்மையில இளவரசியே தான். உனக்குன்னு ஒரு இளவரசன் வரத்தான் போறான். நான் என்ன அவ்வளவு அதிர்ஷ்டசாலியா? ஆமா வாணி, என்னமோ என் மனசு சொல்லுது, பெரியவங்க சொல்றது கண்டிப்பா நடக்கும். பாட்டி, உங்களுக்கு எவ்வளவு நல்ல மனசு. மகாராணிக்கு நகை கட்ட மனசு வரல போல இருக்குது. சீக்கிரமா கழுத்து. நான் ரூமுக்கு போய் வந்து கொடுக்குறேன்.
இதல்லவா அழகு உன்னை இப்படியே பாத்துக்கிட்டே இருக்கலாம் போல உள்ளவா அப்புறம் அம்மா கெட்டாவா உனக்கு என்னடா வேலை யூ ஃபூல் கெட்டா உள்ள வந்த இனிமே குறைச்சிட்டவன போடா காலமெல்லாம் பார்த்ததுண்டு கதைகளிலே கேட்டதுண்டு கண்டதுண்டா இப்படி ஓர் கும்பளே இதே காணலில் நான் நீங்க என்ன அம்பளே காலமெல்லாம் பார்த்ததுண்டு கதைகளிலே கேட்டதுண்டு கண்டதுண்டா இப்படி ஓர் கும்பளே இதே காணலில் நான் நீங்க என்ன அம்பளே